தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். மீண்டுமாக இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 39 முதல் 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சிக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் இரு பெரும் விழாக்களை கொண்டாடுகின்றோம். முதலாவதாக அன்னையின் விண்ணேற்பு விழா, இரண்டாவதாக நம் நாடு சுதந்திரம் அடைந்த பொன்னாளை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த இரு விழாக்களிலும் ஒரே ஒரு கருத்து தான் இருக்கின்றது, தியாகம். அன்னை மரியாள் திருமணம் ஆகாமலேயே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக, உலக மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்ததோடு நின்று விடாத அந்த மகனையே இந்த உலகத்துக்காக அர்ப்பணித்த காரணத்தினால் கடவுள் பெருமகிழ்ச்சி அடைந்து விண்ணேற்பு என்ற மிகப்பெரிய ஒரு பரிசினை அன்னை மரியாளுக்கு கொடுத்ததைத்தான் நாம் நினைவு கூறுகின்றோம். இரண்டாவதாக, இந்தியா சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகள் ஆகியிருக்கின்ற இந்த நாளிலே சுதந்திர தியாகிகளை நினைத்து பார்க்கின்றோம். அவர்கள் செய்த தியாகத்தினால் இன்று நாம் மகிழ்ச்சியாக சுதந்திர நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவருடைய தியாகம், சிலருடைய தியாகம், பலருடைய தியாகம் பல குடும்பங்களை, பல நாடுகளை, பல சமூகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. புனித மேக்சிமிலியன் கோல்பே அவருடைய திருவிழாவை நேற்றைய தினம் கொண்டாடினோம். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், ஹிட்லரின் கொலை செய்கின்ற அந்த முகாமில் அவர் அடைக்கப்படுகின்றார். அவ்வாறு அடைக்கப்பட்ட பொழுது ஒருவன் தப்பித்து விடுகின்றான். உடனடியாக அவர்கள் சொல்கின்றார்கள், தப்பித்தவன் கிடைக்கின்ற வரையிலும் 10 பேராக பட்டினி சாவு கொடுத்து அவர்களை கொலை செய்வோம் என்று சொல்கின்றார்கள். இவ்வாறு அந்த முகாமில் இருந்த 10 பேரை பிடித்து பட்டினி சாவுக்கு அனுப்பிவிடுகின்றார்கள். அப்பொழுது ஒருவன் கத்துகின்றான், ஐயோ, என்னுடைய ஏழை மனைவியும் குழந்தைகளும் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு இன்று யாரும் இல்லையே என்று கத்துகின்றான். இதை பார்த்த புனித மேக்சிமிலியன் கோல்பே குருவானவர், அந்த மனிதனை விட்டுவிடுங்கள், அந்த மனிதன் பதிலாக நான் சாக தயார் என்று சொல்லி அந்த குருவானவர் தன்னையே அர்ப்பணிக்கின்றார். அதற்கு பிறகு அந்த 10 பேருக்கும் பட்டினி சாவு கொடுக்கப்படுகின்றது. 9 பேர் இறந்து விடுகின்றார்கள் பட்டினியால். ஆனால் மேக்சிமிலியன் கோல்பே இறக்காத காரணத்தினால் விஷபூசி போட்டு அவரை கொலை செய்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருகாமையில் வாழும் ஒவ்வொருவருக்காகவும் துடிக்கும் இதயம் உள்ளவர்கள் இறைவனில் மகிழ்ச்சி அடைவார்கள், இறைவனில் பேரின்பம் காண்பார்கள் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. தியாகம் செய்யும் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். அடுத்தவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது நமது உள்ளம் வேதனை அடைந்ததென்றால், அடுத்தவருடைய கஷ்டத்தின் போது நமது கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததென்றால், கடவுள் அதற்கு பிரதிபலனை நிறைவாக தருவார் என்பதிலே எந்த விதத்திலும் ஐயப்பாடு இல்லை. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது தியாகத்தில் அடுத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா அல்லது அடுத்தவர்களுடைய தியாகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நான் சொல்வேன், நாம் பெஞ்சுகள் எல்லாம் துடைக்க அடுத்தவர்கள் வந்து அமர வேண்டும். அடுத்தவர்கள் பெஞ்செல்லாம் துடைத்து வைத்து நாம் சென்று அமரக்கூடாது. நாம் வேலை செய்து மற்றவர்கள் வாழ வேண்டும். அதுதான் நமது கொள்கையாக இருக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்பாக ஜூலை மாதத்திலே 15 தேதி என்று நினைக்கின்றேன், சென்னையில்
கும்மடி பூண்டு என்ற இடத்திலே ஒரு கோயில் அருகே இருந்த குளத்தில் குளிக்கப் போன நர்மதா என்ற சிறுமி பள்ளி மாணவி சேற்றில் விழுந்து அவள் உடனடியாக இறந்து விடுகின்றாள். அங்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்த இரண்டு பள்ளி மாணவிகளும் மூன்று பள்ளி மாணவிகளும் இரண்டு பெண்களும் அவர்களுக்கும் நீச்சல் தெரியாது. ஆனால் எப்படியாவது அந்த நர்மதாவை காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி தங்களை பற்றி எதுவும் நினைக்காது, தங்களுக்கும் நீச்சல் தெரியாது என்றெல்லாம் நினைக்காது அவர்களும் குளத்தில் குதிக்கின்றார்கள். 5 நிமிடத்தில் அவர்களும் அந்த சேற்றில் மாட்டி அவர்களும் தங்களுடைய உயிரை இழக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் தியாகம் செய்து மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று இவர்களை போன்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். நான் உழைத்து நான் கஷ்டப்பட்டு மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய உழைப்பிலே மற்றவர்கள் வாழ வேண்டும், என்னுடைய தியாகத்திலே நாடு முன்னேற வேண்டும், சமூகம் முன்னேற வேண்டும், திருச்சபை முன்னேற வேண்டும், ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு, தியாக சிந்தனையோடு வாழ முற்படுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ ஆண்டவரே என்று சொல்லி பாடி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, இக்காலம் துணையவுக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையானே எனக்கு சகாய நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவுக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுப்பீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீ இயேசுவே மானம் நிரங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவுக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே என்னை எழுத்தும், தீமைகள் என்னை சூழும் நேரம், அவர் என்னை சூழும் நேரம், தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர்
பெற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, எக்காலும் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. நன்றியோடும் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த அருமையான நாளிலே எங்கள் அன்னை மரியாளை விண்ணப்பு விழாவையும் சுதந்திர தின விழாவையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். தியாகத்தின் விளைவாக அன்னை மரியாள் இந்த உலகத்துக்கே ரட்சணத்தை பெற்றுக் கொடுத்தார்கள், இந்த உலகத்துக்கே மீட்பை பெற்றுக் கொடுத்தார்கள், கடவுளுக்கே தாயாகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்று விண்ணரசு என்ற ஒரு பெரிய பாக்கியத்தை, விண்ணேற்பு என்ற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதோ அன்றைய காலகட்டத்திலே தியாகிகள் நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் காரணத்தினால் இன்று நாங்கள் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் திக்கற்ற பிள்ளைகளைப் போல் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் தியாகம் செய்கின்ற நல்ல மக்களாக வாழ வரம் தாரும் ஆண்டவரே. இதோ பேதைகளாகிய எங்களுக்காக, ஏழைகளாகிய எங்களுக்காக உமது மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எங்களை மறவாது தாங்கி கொண்டாரே, அதே போன்று இன்றும் எங்களை தாங்கி கொண்டிருக்கின்றார். நாங்களும் மற்றவர்களை தாங்கி கொள்ள வரம் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த நல்ல மனதை தாரும் ஆண்டவரே. மற்றவர்கள் எங்களுக்காக தியாகம் செய்து நாங்கள் வாழக்கூடாது, நாங்கள் தியாகம் செய்து மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே நாங்கள் வாழ வேண்டும். இருக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்வோம் என்று சொன்ன புனித அன்னை தெரசா அவர்களை போன்று இருக்கின்ற வரையிலும் நாங்கள் தியாகம் செய்து திக்கற்ற பிள்ளைகளெல்லாம் வளர்க்கக்கூடிய மக்களாக, திக்கற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கின்ற மக்களாக, திக்கற்ற மக்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் கொடுக்கின்ற மக்களாக, எங்களே நாங்கள் தியாகம் செய்து நல்ல மக்களாக தொடர்ந்து வாழ, அதன் வழியாக இந்த நாடும் இந்த சமூகமும் இந்த திருச்சபையும் தனிப்பட்ட மக்களும் எல்லா விதத்திலும் அருளையும் ஆற்றலையும் சக்தியையும் பெற்றுக்கொள்ள வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம், ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே. இன்று யாருக்காக, எந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக ஒப்புக்கொடுக்கிறோமோ இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.